கடையும் சைடும் ஒரு ஃபங்க்ஷன் வீடு. அதை அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது ஆலங்குளம் ஆலடிப்பட்டிலாம் போயிருந்தோம். இந்த ஏரியாவில் ஹோல்சேல் பொருள் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட்டும் நல்லா சீப்பாக கிடைக்கும். இது என்ன ஆடுறதுக்காக வேர்க்கடலை பார்த்து தரம் பிரித்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சோடா குடித்தா நல்லாயிருக்குமேனு தோணுச்சு. சோடா குடிச்சிட்டு அது பக்கத்திலே இன்னொரு கடையில் கார்டனிங்க்கு தேவையான எல்லா பொருளும் வச்சுருந்தாங்க. ஹோல்சேல் ரேட்டில் தான் நமக்கு கிடச்சிது. ஸோ அங்கே இருக்கிற பொருளை எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. பாட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற செடி நிறைய இருந்தது, அதெல்லாம் ஆனால் தேவையான பொருள் மட்டும் வாங்கினா போதும். அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத பொருளை வாங்கினாலும் அந்த பொருட்களை எங்கே வைக்கிறதுனே நமக்கு தெரியாமல் ரொம்ப டஞ்சன் மாதிரி ஆயிரும் கார்டன் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த செக்கலன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இதில் ஏதாவது ஒன்று வாங்கலாம்னு நினச்சேன். நான் இதே வந்து 200 அந்த மாதிரி ரேஞ்சில் சொன்னாங்க. சரி, அதுவும் வாங்கலை. கொஞ்சம் கோகோ பீட்டு ஒரு 2-3 பாக்கெட் வாங்கிட்டு இது கூடையே வந்து 2 செம்பருத்தி செடியும் வாங்கிட்டு வந்திருந்தேன், டிஃப்ரெண்ட் கலரில் ஹைப்ரைட்டில். லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன், இந்த தேசிங்க ராஜா கடைக்கு நான் போனதே கிடையாது, ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், ரேட் நல்லா சீப்பாக இருக்கணும். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப ரேட்டு சீப்புங்க, குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. ரொம்ப உனக்கு எக்ஸைட் ஆகிது, இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, அது ரேட் வந்து அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. ஜென்ஸ்க்காக இருக்கட்டும், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், அது பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து காஃபி வாங்கி குடிச்சிட்டு அங்கே இருந்து எள்ளு வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். எள்ளுமே வந்து ஹோல்சேல் ரேட்டில் நல்லா கிடச்சிது, தரம் பிரித்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எள்ளும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆலடிப்பட்டி ஊர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேயே ஒரு 2 ஸ்டே பண்ணலான்னு கூட எனக்கு ஆசை. அந்த தெருவே பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக கோவில் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். வந்த உடனே செடியெல்லாம் ஒரு சின்ன வாளியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் தூக்கி செடியை வச்சுட்டோம் அப்படின்னா 1 ஆனாலும் அந்த செடி வந்து ஒம்பா போகாது. அதுக்கு தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை, அதனோட வேர்பகுதி நனையிற மாதிரி வச்சிட்டாலே அதில் இருந்து அதுக்கு தேவையான தண்ணி சத்துக்களை அதை எடுத்துக்கிடும். 2 வாங்கின டிஃப்ரெண்ட் கலரை ஹைப்ரிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த எல்லோ பூவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.